ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு இந்த வீடியோவில் விவசாயிகளுக்கு வட்டி இல்லா பயிர்க்கடன் கூட்டுறவு சங்கங்களில் வழங்கப்படும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும், இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும், எலிஜிபிலிட்டிஸ் என்ன அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலை இந்த வீடியோவில் பார்ப்போம். இதை பற்றி தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணி நம்ம சேனலில் எந்த வீடியோ போட்டாலும் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். தமிழகம் முழுவதும் கூட்டுறவு கடன் சங்கங்கள் செயல்பட்டு வருகின்றன. இந்த சங்கங்களின் மூலம் விவசாயிகளுக்கு வட்டியில்லா பயிர்க்கடன், கால்நடை பராமரிப்பு கடன்கள் உள்ளிட்டவை வழங்கப்பட்டு வருகின்றன. இந்த ஆண்டில் கடந்த செப்டம்பர் மாதம் வரை 40,128 விவசாயிகளுக்கு 260.32 கோடி பயிர்க்கடனும், 18,083 விவசாயிகளுக்கு 73.24 கோடி கால்நடை பராமரிப்பு கடனும் வழங்கப்பட்டுள்ளது. அதன்படி மொத்தம் 58,211 விவசாயிகளுக்கு 333.56 கோடி ரூபாய் வட்டி இல்லா கடன் வழங்கப்பட்டிருக்கிறது. இதையடுத்து KCC திட்டத்தின் மூலம் விவசாயிகளுக்கு ஒரு நபர் சாட்சியின் பேரில் 1.6 லட்சமும், சொத்து பத்திரத்தின் மேலில் 3 லட்சம் வரையிலும் பயிர்க்கடன் வழங்கப்படுகிறது. மேலும் கறவை மாடு பராமரிப்பிற்கு மாடு ஒன்றுக்கு 14,000 முதல் 2 லட்சம் வரையிலும் கடன் உதவி வழங்கப்படுகிறது. அதற்குரிய காலத்தில் கடனை செலுத்தும் விவசாயிகளுக்கு கடனுக்கான வட்டியை அரசே செலுத்துகிறது. தற்போது அனைத்து தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களிலும் புதிய உறுப்பினர்கள் சேர்க்கை நடந்து வருகிறது. பயிர்க்கடன், கால்நடை பராமரிப்பு கடன் உள்ளிட்ட அனைத்து வகையான கடன் உதவிகளும் வழங்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் விவசாயிகள் தங்களுடைய ஆதார் அட்டை நகல், ரேஷன் கார்டு நகல், நிலத்தின் கணினி சிட்டா, பயிர் சாகுபடி தொடர்பாக விஏஓ அடங்கல் சான்று, புகைப்படம் ஆகியவற்றுடன் தங்கள் இருப்பிடத்திற்கு அருகில் உள்ள தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களை அணுகி தங்களுக்கு தேவையான கடன் சேவைகளை பெற்றுக்கொள்ளலாம். உறுப்பினராக இல்லாத விவசாயிகள் அருகில் உள்ள தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்களில் உறுப்பினர் படிவத்தை பெற்று 110% தொகை நுழைவு கட்டணம் செலுத்தி உறுப்பினராக சேர்ந்து அனைத்து வகையான கடன் உதவிகளையும் பெற்று பயனடையலாம். உறுப்பினர் அல்லாத விவசாயிகளும் கூட்டுறவு சங்கங்களில் தேவையான உரங்களை பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த வட்டியில்லா கடன் சேலம் மாவட்டத்துக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிற அனைத்து விவசாயிகளும் அந்தந்த பகுதிகளில் இருக்கிற கூட்டுறவு சங்கங்களில் போய் கடன்களை, வட்டியில்லா பயிர்க்கடன்களை பெற்றுக்கொள்ளலாம். ஸோ இன்றைக்கு இந்த வீடியோவில் வட்டியில்லா பயிர்க்கடன் அறிவிப்பு பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூடவே உங்களோட ஏரியா என்னங்கிறதையும் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். உங்களுக்கான தகவல் வரும்போது கண்டிப்பாக தெரியப்படுத்துகிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.